ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மூணு வெப்சைட்டை பற்றி. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி புதுசாகவும் இருக்கலாம். நம்புகிறோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட் மூலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஈச் ஆக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வெப்சைட் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லி. டிரான்ஸ்லேட் டாட் கூகுள் டாட் காம் போனக்கால் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ்னு உங்களுக்கு வரும். இதில் வந்து ஸ்ரீலங்கா மெயினாக எடுத்துக்கொண்டால் ஸ்ரீலங்காவில் மெயின் லாங்குவேஜ் மூணு இருக்குது. ஒன்று சிங்கள, தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லி. இல்லை சில பிரச்சனைக்கு வந்து தமிழ் தெரிஞ்சாக்கள் சிங்களம் தெரியா, சிங்களம் தெரிஞ்சாக்கள் தமிழ் தெரியா, மிச்சம் பேருக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ரீட் பண்ணிலும் ரைட் பண்ணிலும் சிலக்கள் ஸ்பீக் மட்டும்தான். ஒருத்தர் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இதில் வந்து இன்டர்நெட் மூலம் உங்களுக்கு தேவையான ஆர்டிக்கல் உண்டு. சம்டைம் வந்து சிங்களத்தில் இருக்கிற ஒன்று வந்து உங்களுக்கு தமிழில் ரீட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி இங்கிலீஷில் இருக்கிறது ஒன்று தமிழில் ரீட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு பிபிசியில் சிங்கள ஆர்டிக்கல் ஒன்று காட்டுறேன். இது வந்து பிபிசி சிங்கள நியூஸ். இது வந்து பொதுவாக வந்து தமிழ் பேசுகிறாக்களுக்கு வந்து சிங்களம் பிரச்சனை ஒன்று இருக்குது. ரீட் பண்ணுறதுல பேசுகிறதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ தமிழ் சிங்களம் தெரியாதவருக்கு இதை தமிழில் ரீட் பண்ணிக்கொள்ளதுக்கோ இங்கிலீஷில் ரீட் பண்ணிக்கொள்ளதுக்கோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னாக்கள் வந்து இந்த பிபிசி சிங்களட யூஆர்எல் காப்பி பண்ணி நாங்கள் போனோம் கூகுள் டிரான்ஸ்லேட். இதில் வந்து லெஃப்ட் சைடில் பர்ஸ் பண்ணிட்டணும் எந்த வெப்சைட்டை உங்களுக்கு எதுக்கு மாற்றணும்னு சொல்லி. இதில் இங்கிலீஷ், ஸ்பானிஷ், அரபிக் அண்டு உங்களுக்கு வேண்டிய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கொள்ளிடும். இப்போ நான் போட்டி வந்து சிங்கள வெப்சைட் உண்டு, எனக்கு இங்கிலீஷில் ரீட் பண்ணி கொடுத்துக்கு. அதை இங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் அதை எப்படி கிளிக் பண்ணு சொன்னாக்கால் வந்து அந்த சிங்கள பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் ஆகும் இங்கிலீஷுக்கு. இப்போ சிங்களம் தெரியாதவருக்கு இங்கிலீஷில் ரீட் பண்ணி கொள்ளிடும். அதை ரெண்டாவதாக பார்க்க போகிற என்ன வெப்சைட்னு சொன்னால் வந்து ஜஸ்ட் டிலீட் டாட் மீ. இதில் இந்த வெப்சைட்டில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு சொன்னால் வந்து உங்களோட சோஷியல் மீடியா இல்லாட்டி வெரி ஃபேமஸான அக்கௌண்ட்ஸ் இருக்குதுன்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது மாதிரி கேமிங், அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்ஸில் வந்து உங்களுக்கு டிலீட் பண்ணவோ இல்லாட்டி ஒரு டெம்பரரியாக டிசேபிள் பண்ணதுக்கோ இந்த வெப்சைட் மூலம் உங்களுக்கு குயிக்காக செஞ்சுக்கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கோ பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறதுக்கோ மெனுவில் சேர்ந்தால் ஃபேஸ்புக் பேத்தி செட்டிங்ஸ் பேத்தி சில ஆக்களுக்கு அது எங்கேச்சுன்னு தெரியா, அதுக்கு ஒரு டைம் போகும். ஆனால் நீங்கள் இந்த வெப்சைட் லாகின் ஆகி சொன்னக்கால் வந்து இதில் ஃபேமஸான எல்லா வெப்சைட்டும் இதுவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இதில் போயிட்டு ஃபேஸ்புக் வந்து டைப் பண்ணால் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபேஸ்புக்குரிய ஆப்ஷனை காட்டும். நீங்கள் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரெக்டாகவே அந்த பெர்மனெண்ட் டிலீட்டோ டெம்பர் டிலீட்டோ அந்த டிலீஷ் ஆப்ஷனுக்கு உங்களுக்கு டிரெக்டாகவே தந்துடும். உங்களுக்கு சிம்பிள் டைம் சேவிங். இதில் இதில் ஆப்ஷனை பார்த்து உங்களுக்கு தேவையானத்தை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறீங்களோ இல்லாட்டி டெம்பரரி டீஆக்டிவேட் பண்ணுறோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடும். அதே மாதிரி தான் அது அடுத்த வெப்சைட் இருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அது இருக்கும். இதே மாதிரி டைப் பண்ணேன் உங்களை டிரெக்டாகவே அந்த லிங்கை போய்த்து டீஆக்டிவேட் பண்ண டீஆக்டிவேட் இல்லாட்டி டெம்பரரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளும். மெனுவெல்லாம் செய்கிறத விட நாங்கள் மூணாவதாக பார்க்க போகிற வெப்சைட் வந்து இது. கூகுளில் போய்ட்டு இந்த வெப்சைட் சர்ச் பண்ணால் இந்த இன்டர்ஃபேஸ் உங்களை வழங்கும். இதில் யூஸ்ஃபுல்லாக என்னென்னு சொன்னது வந்து உங்களோட இமெயிலோ இல்லாட்டி உங்களோட வந்து மொபைல் நம்பரோ நீங்கள் பொதுவாக கொடுக்குறீங்க. இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் சில வெப்சைட்டுகள் லாகின் ஆகும் போது என்டர் பண்ணிய டேட்டாஸ் வந்து லீக் ஆகிடுச்சோ இல்லாட்டி மிஸ்யூஸ் பண்ணிச்சோன்னு செக் பண்ணி கொடுத்தா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என் இமெயில் அட்ரஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து இப்படி என்டர் பண்ண உடனே அதில் க்ரீன் கலரும் ஆப்ஷன் நிற்குது, ரெட் கலர் ஆப்ஷன் ஒன்று நிற்குது. இப்படி க்ரீன் கலர்னு வந்தனாக்கா குட் நியூஸ். எதுக்குன்னா என்னோட இந்த இமெயிலுக்குரிய இந்த இமெயில் நான் என்டர் பண்ண இமெயில் வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணிடலன்னு சொல்லி ஆப்ஷன் தான் இது. நான் என்ன இன்னமும் ஒரு இமெயில் ஒன்று இருக்குது, அதே சும்மா ரெண்டுமா செக் பண்ண சொல்ல வந்து அது வந்து மிஸ்யூஸாக இருக்குது. என்ன இன்னமும் ஒரு இமெயில் அதை என்டர் பண்ண உங்களுக்கு காட்டேன், அது வந்து இப்படி ரெட் கலரில் இருக்குது. எதுக்கண்டா இந்த குறிப்பிட்ட நாலு வெப்சைட்டில் இந்த அடோபன் செல்லி ஒரு சாஃப்ட்வேர்டையும் எப்டோய்டுன்னு செல்லி ஒரு சாஃப்ட்வேர் வெப்சைட் ஒன்று ப்ளே ஸ்டோர் மாதிரி அது மாதிரி இதில் வந்து ஏண்ட வந்து டேட்டா இன்செக்யூர் அப்படின்னா லீக் ஆகிக்கிறது அதில் சொல்கிறாங்க. அப்படின்னு நான் செய்யணும்.
இதில் என் இமெயிலுக்குரிய பாஸ்வேர்டை வந்து டக்குன்னு ஒரு செக்யூர் பாஸ்வேர்டுக்கு நான் மாற்றிக்கிறோம். உங்களுக்கும் வந்து இந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணிக்கொள்ளலும் உங்களோட இமெயில் மொபைல் நம்பர்ஸ் வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்குதோ அப்படின்னு சொல்லி, இப்படி உங்களோட ரெட் கலரில் வந்தனாக்கா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை கட்டாயம் மாற்றிக்கொள்ளணும். இது கண்டால் அது நீங்கள் சம்டைம் அலர்ட் கொடுத்துப்பீங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அது மாதிரி அவங்க அக்சஸ் பண்ணிப்பீங்க உங்களோட இமெயில்களை. அதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட் போன அவங்க வழங்கும் இதில் போய்த்து நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கொண்டா உங்களோட செக்யூர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்ளலும். அவ்வளவு தான் இருக்கக்கூடிய வீடியோ. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி, இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் தாங்க. எதுக்கண்டா இதுதான் ஃபஸ்ட் டைமாக செஞ்சுக்கிட்டு போகிற வீடியோஸ். உங்களோட ஐடியாஸ் எல்லாம் உங்களோட டாபிக்ஸ் இருந்தனாக்கான இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடலும். அடுத்து இந்த வீடியோ வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நினச்சி இருந்தனாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே.